ஆனால் கிட்டத்தட்ட 6-6.5 மணிக்கு இடையில் திரு ரணில் விக்ரமசிங்க, இப்போ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் என்னுடன் தொலைபேசியிலே பேசினார். நான் அப்பொழுது குறிப்பிட்டது என்னவென்றால், தொல்பொருள் திணைக்களத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற வடுக்குநாறு மலை ஆதிசிவன் ஆலயம் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டதாக எங்களுக்கு செய்திகள் கிடைக்கின்றன. அங்கே இருந்த உருவச்சிலைகள், ஆதிசிவன் முக்கியமான பிரதான சிலையாக இருக்கின்ற சிலையும் அந்த இடமும் அழிக்கப்பட்டு விட்டது என்ற செய்தியும், வடுக்குநாறு மலை பிரதேசம் நெடுங்கனி பிரதேசத்தைச் சேர்ந்த பகுதி, அங்கே அந்த பிரதேசம் முழுவதும் இப்பொழுது இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது. சாதாரணமாக மக்கள் அங்கே செல்ல முடியாது. அப்படி இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பொழுது இந்த சிலைகள் என்ன காரணத்துக்காக யாரால் தோண்டி எடுக்கப்பட்டு வீசப்பட்டு உடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அதற்கு பொருத்தமான சரியான நடவடிக்கை நீங்கள் எடுக்க வேண்டும். அந்த ஆலயத்தை திருப்பி கட்டி கொடுக்க வேண்டும். அந்த சிலைகள் திருப்பி அந்த இடங்களில் நிறுவப்பட வேண்டும். இந்து மக்களுடைய மத உரிமையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு செய்யப்பட வேண்டிய வேலை என்பதை அவரிடம் குறிப்பிட்ட பொழுது, அதை விவரமாக எனக்கு அனுப்பி வையுங்கள், நான் அதுக்கு பொருத்தமாக அவடிக்கலை எடுப்பேன் என்று உடனடியாகவே எனக்கு பதில் சொன்னார்.